ப்ரைஸ் த லார்ட். வெல்கம் டு பைபிள் உலகம். ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் உங்களை நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் அவருடைய குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. இந்த ஒரு நாள் ஒரு கேள்வி நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வேதவின் போட்டியிலே பங்கேற்கின்ற ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வாங்க நாம் இந்த நாளுக்குரிய கேள்வி பார்க்கலாம். இந்த நாளுக்குரிய கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கேள்வி பார்த்தோன்னே யோசிப்பீங்க, என்ன இது வசனத்தையும் கொடுத்துட்டுருக்கிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபுல் வசனத்தையும் இருக்குதே, இதில் கேள்வி இருக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்னு நினைப்பீங்க. கேள்வி என்னன்னு சொன்னால், இந்த வசனம் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணுங்க. கேள்வி நான் வாசிக்கிறேன், இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன், இந்த வசனம் எங்கே இருக்கிறது அப்படின்ற அந்த ரெஃபரன்ஸை நீங்கள் கண்டுபிடித்து சொல்ல வேண்டும். நான் வாசிக்கிட்டோமா? கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்து கொள்ளுவார். நம்முடைய கடவுள் உண்மையுள்ள கடவுளுங்க. அவர் நம்மளை ஸ்திரப்படுத்துகின்ற கடவுள். அவர் நம்மை தீமையிலிருந்து விலக்கி காத்து கொள்ளுவாராங்க. என்ன ஒரு உறுதியான ஒரு வசனம், ஒரு நம்பிக்கையை கொடுக்கின்ற ஒரு வசனம், நம்மை ஸ்திரப்படுத்துகின்ற ஒரு வசனமாக இந்த வசனம் இருக்குதுங்க. நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்னென்னா, இந்த வசனம் எங்கே இருக்குது, எந்த அதிகாரத்தில் இருக்குது, எத்தனாவது வசனம் அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். திரும்ப நான் வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்து கொள்ளுவார். இந்த வசனம் எங்கே இருக்குதுங்க? இன்னும் ஒரு சின்ன க்ளூ கொடுக்குறேன். இந்த வசனம் பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டில் இருக்குதுங்க. நீங்கள் பழைய ஏற்பாட்டில் தேட தேவையில்லை, புதிய ஏற்பாட்டில் இந்த வசனம் இருக்கிறது. இந்த வசனம் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா? கண்டுபிடிச்சவங்க கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய ஆன்சர்ஸை நீங்கள் பதிவு செய்யுங்க. அதே போல் வாட்ஸ்அப்லேயும் உங்களுடைய ஆன்சர்ஸை நீங்கள் அனுப்பலாம். உங்களுடைய பதிலுக்காக நான் காத்துக்கொண்டிருக்கிறேன். மே மாத கேள்வி பதில்கள் நிகழ்ச்சியிலே நீங்கள் பங்கேற்கும்படியாக உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். ஒவ்வொரு மாதம் நம்ம 50 கேள்விகள் கேட்குறோம். 50 கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ணுற ஒவ்வொருவருக்கும் நம்ம பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட்ஸு அனுப்புகின்றோம். ஏப்ரல் மாதத்துக்கான பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட்ஸு ஃபஸ்ட்டு பேட்ச் வந்து நான் போஸ்ட் பண்ணிட்டேன். மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும்னு நான் நினைக்கிறேன். கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். வந்து சேர்ந்தவங்க நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணும்படியாக நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சர்டிஃபிகேட் வந்துச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா எங்களுக்கு அது ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். நாளைக்கு நான் வந்து இன்னொரு புதிய கேள்வியோடு உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் நம்மையும் நம் குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. காட் பிளஸ் யூ ஃப்ரம் பைபிள் உலகம். ஆமேன், ஆமேன். நாளை சந்திக்கலாமா?